New Hope TV, your encounter with God. எனக்கு அருமையானவர்களே, முதலாவதாக இந்த புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளும்படியாக விரும்புகின்றேன். மே காட் பிளஸ் யூ இன் திஸ் நியூ இயர் 2017. 2017 ஆண்டில் தேவன் உங்களை அபரிதமாக ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51:11 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். நம்முடைய தேவன் பல காரியங்களை நமக்காக செய்கிறார், ஏற்கனவே செய்திருக்கின்றார். தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்திருக்கின்றார். அதோடு சேர்ந்து கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, மீட்பையும் ரட்சிப்பையும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக அவிக்குரிய ஆசீர்வாதங்களும் கற்று தந்திருக்கிறார். இன்னும் சரீரப்பிரகாரம் ஆசீர்வாதம் அநேக காரியங்களை ஆண்டவர் தருகின்றார். நமக்கு சரீரத்தை சுகம், பலன், ஆரோக்கியம், அது மாத்திரமல்ல நம்முடைய பண தேவைகளை ஆண்டவர் சந்திப்பது, அநேக நன்மைகளை கற்று செய்கிறார். இதன் மத்தியில் வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் செய்கிற இன்னொரு அற்புதமான காரியம் சொன்னால், தம்முடைய ஜனங்களுக்கு சந்தோஷத்தை, ஆனந்த களிப்பை கற்று தருகிறார். இந்த வசனம் அதை தான் சொல்லுகின்றது. தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் சியோனுக்கு மறுபடியும் கொண்டு வருவார். சியோன் என்று சொன்னால் தேவன் வாழுகின்ற இடம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் இடம். சியோன் என்று சொல்லும்போது ஆண்டவர் தமக்காக ஏற்படுத்தி கொண்ட இடம். இஸ்ரவேல் ஜனங்களை நீ கேட்டு பார்ப்பீங்கன்னு சொன்னால், அவங்க சியோன் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் இருக்கின்ற, தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக அபரீதமாக இருக்கின்ற ஒரு இடம் என்று சொல்வார்கள். வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய சியோனுக்கு நம்மை திரும்ப கொண்டு வருவார். நல்லா கவனிங்க. நமக்கு இந்த உலகத்தில் சந்தோஷம் கொடுக்குற நிறைய காரியங்கள் உண்டு. உதாரணமாய் உணவு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது, நம்ம அதை மறுக்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க சில பொருட்கள், விசேஷமாக அந்த பொருட்களை புதுசாக வாங்கும்போது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. இதே போல் பல காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை அளிக்கிறது, அதை நாம் மறுக்கவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழுகின்ற உலகத்தில் சந்தோஷம் ரொம்ப அவசியமானது. ஏனென்றால் பல நேரங்களில் நம்ம வந்து வாழ்க்கையின் காரியங்களாலே, சூழ்நிலையினாலே சோர்ந்து போய் காணப்படுகிறோம். அதே நேரத்தில் உண்மை சொல்லப்போனால் நம்முடைய உலகம் வந்து அநியாயமான ஒரு உலகமாக இருக்கின்றது. வேலை ஸ்தலமாக எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய சுற்றுப்புற இடங்களை நிறைய அநியாயங்கள் நடைபெறுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது சந்தோஷம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்முடைய உலகத்தில், சமுதாயத்தில் நிறைய பேர் வந்து சந்தோஷத்தை தவறான இடங்களில் தேடுகின்றார்கள். உதாரணமாக குடியில், வெறியில் தேடுகின்றாங்க. பாவ சந்தோஷத்தில் அநேகர் சந்தோஷத்தை தேடுகின்றாங்க. அநேகர் வந்து தேவன் விரும்பாத காரியங்களில் அவங்க சந்தோஷத்தை தேடுகிறாங்க என்பது தான் உண்மை. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது என்ன சொல்லப்போனால், சியோனிலே சந்தோஷம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கர்த்தர் தரும் சந்தோஷம், கர்த்தர் நமக்கு மனமகிழ்ச்சியை தருகின்றார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இந்த உலக காரியங்கள் இருந்து சந்தோஷத்தை பெற நாம் நினைக்கும் போது, சின்ன நேரத்தில் அது வந்து கொஞ்ச நேரம் இருக்கிறது, அதுக்கப்புறம் அது போய்விடுகிறது. உதாரணமாக நான் சொல்லுகின்றேன், ஒரு புது சட்டை, ஒரு வேளை நீங்கள் அந்த நியூ இயருக்காக புது ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. ஆனால் யோசித்து பாருங்க, கடந்த வருஷத்தில் நான் வாங்கின அந்த புது ட்ரெஸ் வந்து கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷப்படுத்தினது. ஒருவேளை ஒரு புதிய ஒரு மொபைல் ஃபோன், ஒரு புது கேஜெட், ஒரு புது ஃப்ரிட்ஜ், இது போல் பொருட்கள் வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்துகிறது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இன்றைக்கு அதே பொருட்களையும் திரும்பி பார்ப்பீங்கன்னா, அதே அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அதே அந்த மொபைல் ஃபோனை பார்ப்பீங்கன்னு சொன்னால், அதே அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், யோசித்து பாருங்கள், அது இப்போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதே கிடையாது. உலகத்தின் காரியங்கள் அப்படி தான் தற்காலிகமாக, டெம்பரவரியாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. ஆனால் கொஞ்ச நாளில் அந்த சந்தோஷம் மறைந்து போய்விடுகின்றது. ஆனால் தான் நீங்களும் நானும் சந்தோஷத்தை எங்கே தேடணும்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட சந்தோஷம் வந்து, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட சந்தோஷம் வந்து, ஏசாயா 51:11 சொல்லப்பட்ட சந்தோஷம் வந்து சியோனில் கிடைக்கும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது, கர்த்தருடைய மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அது மாத்திரம் அந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்க. இன்னொரு முறை நான் உங்களை வாசித்து காண்பிக்கின்றேன். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். கவனித்தீங்களா? இந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சினா, நித்தியமான மகிழ்ச்சி. நித்தியமாக ஆண்டவர் கொடுக்கிற ஜாய், த ஜாய் தட் காட் கிவ்ஸ் இஸ் எவர் லாஸ்டிங் ஜாய்.
கர்த்தர் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் அந்த நித்திய மகிழ்ச்சியை ஆண்டவருடைய சமூகத்தில் தேடுவோமான. இந்த வருஷம் 2017 நமக்கு மிகுந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்பொழுது கூட 1 சாமுவேல் புஸ்தகத்தில் ஆரம்பத்தில் வருகின்ற அன்னாளை பற்றி கொஞ்ச நேரம் நான் தியானிக்கும்படியாக விரும்புகின்றேன். அன்னாள் வேதம் சொல்லுகின்றது, மிகுந்த துக்கமுள்ளவளாய் காணப்பட்டாள். நான் வாசிக்கலாம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1:8 அன்னாளை பற்றி இப்படி சொல்லப்படுகின்றது. அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்று கேட்டான். அவருடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், ஏன் அழுகிறாய், ஏன் துக்கமுகமாக இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய். அன்னாளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கசப்பான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். ஏன் என்று சொன்னால், வேதம் சொல்கிறது கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தபடினால் அவளுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்தது. பிள்ளை பாக்கியம் இல்லாமல் அவள் அழுது கொண்டே இருந்தாள். அவள் வந்து சஞ்சலத்தோடு காணப்பட்டாள். அவள் துக்கமுகமாய் காணப்பட்டாள். ஆனால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கர்த்தர் வந்து சந்தோஷத்தினால் நிறைத்தார். அடுத்த அதிகாரம் 1 சாமுவேல் 2:1 இப்படி அவள் சொன்னாள். அப்பொழுது அன்னாள் ஜபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறுகிறது, என் இருதயம் கர்த்தருக்குள் கழிகூறுகிறது. எப்படி இப்படி துக்கமாக இருந்த ஒரு பெண், எப்படி வந்து இவ்வளோ சஞ்சலமாக இருந்த ஒரு பெண், எப்படி வந்து அழுது கொண்டிருந்த ஒரு பெண், எப்படி கொஞ்ச நேரத்தில் இப்படி சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு மன மகிழ்ச்சியை தந்தார். எனக்கு அருமையான, நீங்களும் நான் என்னோடு சேர்ந்து விசுவாசிப்பீங்கன்னு சொன்னான். நான் சொல்லுவ அருமையானவர்களே, நம்முடைய 2017 இந்த புதிய வருஷத்தில் கூட கர்த்தர் துக்கத்தையும் சஞ்சலத்தையும் கண்ணீரையும் மன மகிழ்ச்சியாய் மாற்ற முடியும். அன்னால் செய்த ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நான் உங்களோடு ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன். அன்னால் முதலாவது செய்த காரியம் என்னென்னு சொன்னால், அன்னுடைய சமூகத்துக்கு போனாள். அவளுடைய புருஷன் சொன்ன வார்த்தையை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். 1 சாமுவேல் 1:8 நான் வாசித்த 8 அடுத்த பகுதியை வாசிக்கிறேன். 10 குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். ஒரு அன்புள்ள ஒரு புருஷன் அவளுக்கு இருந்தார். நல்லா தேற்றி ஆற்றி பேசுகின்ற, அவளை சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு புருஷன் இருந்தார். ஆகவே அவன் சொன்னான், அவளை பார்த்து, 10 குமாரர் உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி நீ அழுது கொண்டிருக்கின்றாய், துக்கமாக இருக்கின்றாய். ஆனால் அவன் சொன்னான், அன்னாலே நான் 10 பிள்ளைகளை பார்க்கலாம் நான் உனக்கு நன்மையாக இல்லையா என்று கேட்டான். அதாவது நான் உனக்கு உதவி செய்யவில்லையா, நான் உன்னை சப்போர்ட் பண்ணலையா. உண்மைதான், அவன் ரொம்ப சப்போர்ட் பண்ணது உண்மைதான். ஆனாலும் அன்னாளுக்கு என்னென்னு சொன்னால், எனக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு குறை இருந்தது. இதே கூட உலக மக்கள் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன். ஆனால் நம்ம அதற்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஏதோ ஒரு நேரத்தில் யோசிக்கிறோம், என்ன இருந்தாலும் அந்த ஒரு காரியம் இல்லையே என்று யோசிக்கின்றோம். ஆண்டவர் நித்திரமாக செய்தார், அந்த இல்லாத காரியத்தை அன்னாளுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் அன்னாள் செய்த காரியத்தை நான் முக்கியப்படுத்தி அதையும் நான் செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். முதலாவது அன்னாள் செய்த காரியம், கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் அவள் ஆண்டவருடைய கரத்தில் அவள் எல்லா பாரங்களையும் கொட்டினாள். வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1:10 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நல்லா கவனிங்க, இந்த பகுதியில் அந்த நாட்களிலே ஜனங்கள் எதுக்காக ஆலயத்துக்கு போனாங்கன்னு சொன்னால், பலிகளை செலுத்தி விட்டு வந்து விடுவாங்க, அவ்வளோதான். சாக்ரிஃபைஸ் அது ஒன்று மட்டும் தான் செஞ்சாங்க. ஆனால் அன்னாள் வந்து ஆலயத்துக்கு போனபோது இன்னொரு காரியத்தை அவள் செய்தாள். என்ன செய்தாள் சொன்னால், அவங்க எல்லாரும் மற்ற குடும்பத்தார் எல்லாரும் அவர்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். ஆனால் அன்னாள் நினைத்தாள், நான் இன்னொரு காரியம் பண்ணலாமே, ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஏன் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு யோசித்தாள். எனக்கு அருமையானவர்களே, இந்த குறிப்பு ரொம்ப சாதாரணமான ஒரு குறிப்பாக தோன்றலாம், ஆனால் சாதாரணமான குறிப்பு அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பல காரணங்களுக்காக வருகின்றாங்க. சில பேர் வந்து தங்களுடைய உறவினர்களை பார்க்கும்படியாக கூட வருகின்றாங்க. சில பேர் வந்து ஒரு செய்தியை கேட்டு விட்டு போகும்படியாக வருகின்றாங்க. சில பேர் வந்து கடமைக்காக வந்து விட்டு போகிறாங்க. சில பேர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஏதோ வருகின்றோம், ஞாயிற்றுக்கிழமை ஆனது, வந்து விட்டோம் என்கின்ற காரணத்துக்காக வந்து விட்டு போகிறாங்க. அதுபோல் தான் நிறைய பேர் அன்றைக்கு கூட ஆலயத்துக்கு வந்து விட்டு போகிறாங்க. ஆனால் அன்னால் யோசித்தாள், நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், நான் ஏன் இந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, 2017 கர்த்தர் நம்மை ஆனந்த களிப்பு நான் நிறைக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாரங்களை ஊற்றி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய பாரங்கள் நீங்குகிறதா இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நான் இதை ஒன்றை செய்வோமா? லெட் அஸ் ப்ரே இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். சியோனில் கர்த்தருடைய மன மகிழ்ச்சி நமக்கு இருக்கின்றது. ஆனால் சியோனில் வருகிறவங்க என்னத்தை பண்ணுகிறாங்க? கர்த்தரிடத்தில் முறையிட்டு கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாங்க. கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிடுகின்றாங்க.
கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. இன்னொரு குறிப்பை நான் சொல்லுகின்றேன், அந்த நாட்களில் ஜெபம் பண்ண யாராவது வந்தால் கூட அவங்களாக ஜெபம் பண்ண மாட்டாங்க. அங்கே ஒரு ஆசாரியன் இருப்பான், அவனிடத்தில் ஒரு காணிக்கையை கொடுத்து கொஞ்சம் பலிகளை கொடுத்து அந்த ஆசாரியனை பார்த்து சொல்லுவாங்களாம், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அன்னால் கூட என்ன பண்ணியிருக்கலான்னு சொன்னால், ஒரு காணிக்கை இந்த ஏலி என்ற என் ஆசாரத்தை கொடுத்து ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அன்னாள் என்ன பண்ணான்னா, தானாகவே ஜெபம் பண்ணுறாள். ஏன்னா அவளுடைய வருத்தம் அவளுக்கு தான் தெரியும், அவளுடைய கசப்பு அவளுக்கு தான் தெரியும், அவளுடைய இருதயம் அவளுக்கு தான் தெரியும். ஆகவே இந்த ஏலி இடத்துல சொல்லலை, அவளாக ஜெபம் பண்ணா. நீங்கள் அந்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஏலி கொஞ்சம் நேரத்தில் அவளை கொஞ்சம் திட்டுகின்றார், நீ என்ன குடித்துட்டு வந்திருக்கிறாயா அப்படின்லாம் கேட்கின்றார். ஆனால் அதில் ஒரு பின்னணியும் இருக்கின்றது. ஒருவேளை ஏலிக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம், ஏன்னா மற்ற எல்லாரும் அவரை தான் தேடுகின்றாங்க, ஆனால் அன்னாலோ தனியாக இண்டிபெண்ட்டாக ஜெபம் பண்ணுறாள் என்பது அவர் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம், அவர் திட்டினதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம். காரியம் எப்படியோ அன்னால் என்ன பண்ணனா, டைரெக்டாக ஆண்டவரை மீட் பண்ணான். டைரெக்டாக ஆண்டவர் இடத்துல போய் சொன்னான், ஆண்டவரே இதுதான் என்னுடைய விண்ணப்பம், இதுதான் என்னுடைய கசப்பு, ஏன் என்னுடைய கற்பத்தை அடைத்திருக்கிறீர், ஏன் எனக்கு மருவத்தில் கொடுப்பது கிடையாது, எனக்கு நீர் தாரும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவள் ஜெபம் பண்ணினாள். எனக்கு அருமையானவர்களே, ஜெபத்தில் ரெண்டு காரியம் நடைபெறுகிறது. ஒன்று வந்து நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு நாம் வைக்கின்றோம், இன்னொன்று நாம் விடுதலை பெறுகின்றோம். நம்முடைய மனக்கசப்புகளை நம்முடைய இருதயத்தின் பாரங்களை ஆண்டவரிடத்தில் ஊற்றும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னால், அன்றையிலிருந்து நம்முடைய பாரங்கள் ஆண்டவருடைய பாரமாய் மாறிவிடுகின்றது. அதனால தான் யாக்கோபிலே வாசிக்கின்றோம், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கணும்னு சொன்னால், உங்களுடைய பாரங்கள்லாம் அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், ஆண்டவர் மேலே வைத்து விடும்போது அன்றையிலிருந்து என்ன ஆகிடுதுன்னு சொன்னால், அந்த பாரம் அவருடைய பாரமாய் மாறிவிடுகின்றது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, த பால் இஸ் இன் யோர் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பந்து உன் கையில் தான் இருக்குப்பா என்று சொல்லுவாங்க. அதுபோல் நீங்களும் நானும் சொல்லலாம், என்னுடைய பாரம் ஆண்டவர்கிட்ட சொன்ன பிறகு அது ஆண்டவருடைய பாரமாய் மாறிவிடுகின்றது. அதற்கப்புறம் அவர் தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டும், அதை பற்றி அவர் தான் சிந்திக்க வேண்டும், அதை பற்றி அவர் தான் கிரியை செய்ய வேண்டும். ஜெபத்தில் நாம் செய்கிற ஒரு காரியம்னு சொன்னால், நம்முடைய பாரங்களை ஆண்டவரிடத்தில் வைத்து விடுகின்றோம். அற்புதமான காரியம் என்ன தெரியுமா, பாரத்தை அவர் மேல் வைத்து விட்ட பிறகு ஆண்டவர் அதை பார்த்து கொள்கிறார், தம்மிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அன்னால் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இனி நம் பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வேடிக்கையான காரியம் என்னென்னு சொன்னால், சில பேர் ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டு கூட என்ன பண்ணுகிறான்னு சொன்னால், திரும்ப வெளியே போகும்போது, ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது அந்த பாரத்தையே சுமந்து கொண்டு போகின்றாங்க, அதை கொடுத்தே சிந்தித்து கொண்டிருக்கிறாங்க. நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியலையே, எப்படி சமாளிக்க போகிறேனோ தெரியலையே என்று யோசித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் அன்னால் ஒப்பு கொடுத்த பிறகு வேதம் சொல்கிறது, பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை உங்களை வாசிக்கிறேன், 1 Samuel 1:18 நான் வாசிக்கும் போது, 18 கடைசி பகுதியை நான் பார்க்கிறேன். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. பாருங்கள், அன்னாள் வந்து சாப்பிட்டாளாம் அதுக்கு பின்பாக. எப்போன்னு சொன்னால், ஜெபம் முடித்த பிறகு, அது வரைக்கும் அவள் சாப்பிடாமல் துக்கமாக இருந்தாள், ஆனால் ஜெபம் முடித்த பிறகு போய் சாப்பிட்டாள். அதுக்கு பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவே இல்லை. ஏன்னு சொன்னால், அவளுக்கு தெரியும், என் பாரங்களை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். 2014 ஆரம்பத்தில் கூட, உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் வைத்து விடுங்க, அவர் நம்ம விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால அவருடைய பாரங்களெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார், அவர் பின்பு காரியங்களை செய்கிறார். அன்னாளுக்கு அதுதான் ஆண்டவர் செய்தார். ஆண்டவர் வந்து பாரத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு பின்பாக அவர் கிரியை செய்வார். அடுத்த வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இந்த அன்னாளுக்கு ஆண்டவர் கற்பத்தை திறந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். என்னோடு சேர்ந்து விசுவாசிங்க, சியோனுக்கு நாம் வரும்போது நித்திய மகிழ்ச்சி நம் தலையின் மேல் தங்கியிருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போம். கர்த்தர் நம்முடைய பாரங்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷத்தினால் நம்மை நிறைக்கின்றார். இன்னொரு காரியம் கூட நம்ம செய்யலாம், டூ யுவர் பெஸ்ட். உங்களால் முடிந்ததை, எது சிறப்பான காரியம் அதை செஞ்சு விட்டு மீதிய கர்த்தருடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து விடுங்க. சில நேரத்தில் நெருக்கங்கள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில் நம்ம ஏன் துக்கமாக இருக்கிறோன்னு சொன்னால், என்ன செய்கிறதுன்னு தெரியலையே, எப்படி இந்த காரியத்தை சமாளிப்பதுன்னு தெரியலையே என்று சொல்லி அநேகாரனுடைய மனதில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்றது. வி கெட் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். நம்ம வந்து அதிகமான ப்ரெஷரில், அதிகமான அழுத்தத்தின் மத்தியில் நம்ம வந்து மனக்லேசம் அடைந்து விடுகின்றோம். அடுத்ததாக நான் சொல்லுவேன், ஜெபத்துக்கு அடுத்தபடியாக நம்ம செய்யக்கூடிய காரியம்னு சொன்னால், டூ யுவர் பெஸ்ட். உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்யுங்க. இந்த அன்னாளுக்கு அவளுடைய கிளேசத்தை மத்திய என்ன செய்வதுன்னே தெரியலை. அந்த நாட்களில் பாருங்கள், மெடிக்கல் ஹெல்ப் கூட அவ்வளோவா இல்லை, பிள்ளை பிறக்கலையா அவ்வளோதான், பிள்ளை பிறக்கலை, அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அன்னாள் வந்து அப்போது கூட ஒரு காரியத்தை செய்தாள். அவளுக்கு தெரிஞ்சது, ஒரு காரியம் நம்மால் செய்ய முடியும், அதை நாம் செய்யலாமே என்று யோசித்தாள். அந்த காரியத்தை வாசிக்கிறேன்,
ஒன்று சாமியார் முதலாம் அதிகாரம் நீங்கள் 11 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அவள் தெரிஞ்சதெல்லாம் அவனு தான், என்னால் ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் ஒன்று மாத்திர ஒரு பொருத்தனை நான் பண்ணுகிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தாள். நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால், கர்த்தருக்கே கர்த்தருடைய ஆலயத்துக்கே அந்த மகனை நான் கொடுத்து விடுவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினாள். இன்னும் பிள்ளையை பிறக்கலை, பிள்ளை பிறக்குமா என்ற வாய்ப்பு இருக்கா தெரியலை, ஆனால் அவள் சொன்ன, ஆண்டவர் நீ ஆண் பிள்ளை கொடுத்தாள், நான் கொடுத்துருவேன் ஆண்டவரே. அவளுக்கு ஒரு சின்ன ஒரு தீர்மானம் எடுக்க முடிஞ்சது, இதை நான் செய்வேன், ஒரு பொருத்தனை செய்வேன். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் துக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறதை காட்டிலும் வேறு ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு சிறிய காரியம் செய்ய முடியுமா? இந்த பெண்ணுக்கு ஒன்றும் செய்ய முடியல, ஆனால் அவள் செய்த ஒரு சின்ன பொருத்தனை அது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இருக்கின்றது. வாட் கேன் யூ பாசிபிளி டூ? இஸ் தர் எனி திங் ஸ்மால் ஆர் ஈவன் இன்சிக்னிஃபிகண்ட் திங் தட் யூ கேன் டூ? நாம் சிறிய அற்பமான காரியம் ஏதாவது செய்ய முடியுமா? அதையும் நாம் செய்யலாம். வேதம் சொல்லுகிறது, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஆரம்பம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. தாவீது கூட அப்படி தான், எல்லாரும் பயந்து நடுங்கி கோலியாத்தையை பார்த்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாங்க. தாவீது 5 கூழாங்கள் எடுத்துகிட்டு போனான், பெரிய ஒரு ராட்சசன், 5 கூழாங்கள் இன்னும் எம்மாத்திரம். ஆனால் அந்த 5 கூழாங்கள் எடுத்துக்கொண்டு முடிந்ததை அவன் எடுத்துக்கொண்டு போனான், மீதியை கர்த்தர் பார்த்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, துக்கத்தோடு ஓரத்தில் ஒடுங்கி உட்கார்ந்திருப்பதை காட்டிலும் நாம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருக்குமானால் அதை மனமகிழ்ச்சியோடு செய்வோம். கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களின் பலனை நாம் புசிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நமக்கு மனமகிழ்ச்சியை தருவார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. தோசு சோ இன் சாரோ வில் ரீப் இன் கிளாட்னஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், துக்கம் இருக்குது, ஆனால் அந்த மனுஷன் விதைக்கின்றான். கொஞ்சம் விதை இருக்கின்றது, அதை விதைக்கின்றான். ஹீ சோஸ் இட் எனிவே. சின்ன காரியம்தான், துக்கத்தோடு உட்கார்ந்து விடலை, ஆனால் துக்கத்தோடு கண்ணீரோடு அவன் விதைக்கின்றான். கர்த்தர் என்ன தருகிறா தெரியுமா? மன மகிழ்ச்சி தருகிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நான் சொல்லுகிறேன், வாட் கேன் யூ பாசிபிளி டூ? டூ த பெஸ்ட் தட் யூ கேன் டூ. நாம் செய்யக்கூடிய சிறப்பான காரியத்தை நாம் மன மகிழ்ச்சியோடு செய்வோம். கொஞ்சம் விதைந்தான் இருக்கிறது, அதை விதைப்போம். எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் மகள் இடத்துல சொன்னாள், விதவை இடத்துல சொல்லுகின்றாள், மகளே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொன்னாள், கொஞ்சம் அப்பம் தான், கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கின்றது. ஆனால் அந்த கொஞ்சம் அப்பம், அந்த கொஞ்சம் எண்ணெயை வைத்து வேதம் சொல்லுகிறது பெரிய ஒரு அற்புதத்தை அவள் கண்டாள் என்று நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, டூ த பெஸ்ட் யூ கேன் அண்ட் காட் வில் டூ த ரெஸ்ட். ரெண்டு காரியங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஆண்டவருடைய சியோன் பர்வதத்தில் வந்து ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய மனதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, டூ த பெஸ்ட் யூ கேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் தங்கியிருக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். தேவன் தாமே இந்த 2017 ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே மன மகிழ்ச்சியை நமக்கு தருவாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை 2016 வருஷத்தில் வழிநடத்தி வந்த தேவனே, எபினேசராக இருந்து எங்களுக்கு உதவி செய்த தேவனே, தர்மியான வேளையில் இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தாவே, ஏசாயா 51 அதிகாரம் 11 வசனத்தின் மூலமாய் எங்களோடு நீர் பேசினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்கு திரும்பி வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர் தலையின் மேல் இருக்கும் என்று சொன்னீரே, எங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தேவைப்படுகிறது ராஜா. இப்பொழுது கூட இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் அண்டு ஒரு சிலர் நிச்சயமற்ற நிலைமையில் துக்கத்தோடு ஆரம்பித்திருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அன்னாள் உம்முடைய பிரசன்னத்தில் வந்து பாரங்கள் எல்லாத்தையும் இறக்கி வைத்துவிட்டு பின்பு துக்க முகமாக இருக்கவில்லை என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுக்கும் ஆண்டவரே, இந்த அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நீ கற்றுக் கொடுக்கின்றேன். உம்முடைய சமூகத்தில் வந்து எங்களுடைய பாரங்களெல்லாம் இறக்கி வைக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை கொடுத்துருக்கின்றீர். சில நேரங்களில் ஆண்டவர் வாய்ப்புகள்லாம் கொடுத்து, ஆனாலும் துக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது ராஜா. இது மத்தியில் இந்த துக்கங்களை நீரை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறபடி நன்றியோடு முடிச்சு தோத்துரிக்கிறோம். எங்கள் துக்கத்து மத்தியிலே மற்றவர்கள் எல்லாரும் ஓடி போகின்றார், ஆனால் நீரோ வந்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர். ஆண்டவர், இப்பொழுதும் நீர் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால எல்லா துக்கங்களும் மேலே வைத்து விடுகின்றோம்.
நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஹீலிங்கை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் வசனத்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய சரீரத்திலும் அவருடைய மனதிலும் ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீரெல்லாம் மாறி கர்த்தர் என்னுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் இனிமேல் அதை பார்த்து கொள்ளுவார் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு கூட துக்கங்களெல்லாவற்றை களைந்து போட்டுவிட்டு சந்தோஷத்தினால் நிரப்பப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ரெண்டாவதாக நான் சிந்தித்தது போல கர்த்தாவே டூ த பெஸ்ட் யூ கேன், எங்களால் முடிந்த எல்லா காரியங்களையும் நாங்கள் செய்யும்படியாக எங்களை பலப்படுத்துகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களால் சில நேரத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியவில்லை ஆண்டவரே, சில நேரத்தில் நாங்கள் செய்ய விரும்புகின்ற காரியங்களை எங்களால் செய்ய முடியவில்லை, ஆனால் அந்த செய்ய முடிந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம். ஏனென்றால் விதைக்கிறவனுக்கு நீர் அறுப்பை நீர் கொடுக்கிறீர் ராஜா. கர்த்தாவே ஆண்டவர் பிரயாசம் எடுக்கிறவனுடைய கரங்களின் பலனை புசிக்க முடியாத கிருபை தருகிறீர் ஆண்டவரே. 5 கூழாங்கல் எடுத்துக்கொண்டு போன ஆண்டவரே ஒன்றும் பெரிய காரியம் செய்யவில்லை, சாதாரண காரியத்தை செய்த தாவீதை வெட்கப்பட விடாமல் சந்தோஷத்தினால் வாழ்க்கை நிறைத்தீர் ஆண்டவரே. அப்படி எங்களுக்கு நீ செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறீர், அப்படி செய்வீராக. இன்றைக்கு கூட வசனத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ அண்ட் ஹாவ் அ வண்டர்ஃபுல் காட் பிளெஸ்ட் 2017 and New Year. God bless you.